அனைவருக்கும் வணக்கம் நான் கதைகளுடன் பிரியா உங்கள் அனைவரையும் இந்த சேனலுக்கு வரவேற்பதில் நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு தங்க முட்டையிடும் வாத்து த கூஸ் அண்ட் த கோல்டன் எக் வாங்க நண்பர்களே நம்ம கதையை பற்றி பார்ப்போம் ஒரு ஊர்ல ஒரு துணி வியாபாரம் செய்கிற ஒரு முதலாளி வாழ்ந்துட்டு வந்தாராம் அவருக்கு மனைவி மற்றும் ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்களாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய கழிச்சிட்டு வந்தாங்க அந்த துணி வியாபாரம் செய்கிற முதலாளி அவர் வீட்டில் ஒரு வாத்து ஒன்று வளர்த்துட்டு வந்தாராம் அந்த வாத்து சாதாரணமான வாத்து கிடையாது தங்க முட்டையிடும் வாத்து டெய்லி ஒரு முட்டை தங்க முட்டை அது இடுமா இப்படி அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டை அந்த முதலாளிக்கு தந்தாலும் அவருக்கு அதனால் முழு திருப்தி அடையலையான் அவர் அதனால் அவர் என்ன பண்ணாராம் டெய்லி ஒரு முட்டை போட்டுன்ட்டுருக்கே மொத்தம் அது வயிற்றுக்குள்ளே எத்தினி முட்டை இருக்கும் அது மொத்தமும் ஒரே முட்டை கிடச்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கு அது முட்டை போடும்போது நம்ம அது வயிற்ற அரத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் அப்புறம் மறுநாள் இன்னைக்கு அந்த வாத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இருந்தாலும் அந்த வாத்து தான் கடமையான ஒரு முட்டை தினமும் ஒரு தங்க முட்டை இட்டு முதலாளிக்கு கொடுக்கணுங்கிறத தவறாம இன்னைக்கும் எப்போதும் போல ஒரு முட்டை இட்டுச்சான் அதை வந்து எடுத்துக்கிட்ட அந்த துணி முதலாளி பிறகு ஒரு கூர்மையான ஒரு கத்தி ஒன்று எத்துன்னு வந்து அந்த வாத்தோட கழுத்துலேயும் வயிற்றுலையும் அறுத்து பார்த்தாராம் அதில் மொத்தம் அவ்வளோ முட்டை இருக்கும்னு நினச்சி ஆனால் கடைசியில் வெறும் ரத்தம் ஃபுல்லாக ரத்தம் தான் இருந்துச்சான் இதனால் அந்த துணி வியாபாரம் செய்கிற முதலாளி ரொம்ப வருத்தப்பட்டு என்னடா இப்படி ஆகி போச்சே நமக்கு தினமும்னா ஒரு முட்டை கொடுத்துன்னு இருக்குமே அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டுமே நம்ம தலையில் நம்மளே மண்ணு வாரி போட்டுக்கணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருந்தாராம் நாட்கள் போக போக அவர்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருந்துச்சாம் கடைசியில் அவர் ஏழ்மை நிலைக்கே வந்து அடைஞ்சிட்டாராம் இந்த கதையோட கருத்து என்னென்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணணும் இதுதான் அந்த கதையோட கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய கதைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க